ஸோ ஹலோ காய். ஸோ இன்றைக்கு நான் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸ் மூலியமாக எப்படி கோடெக்ஸுக்கு டெபாசிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நான் வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும், நம்மகிட்ட இருக்கிறது வெறும் ஜீரோ பேலன்ஸ் தான். ஸோ இந்த ஜீரோ பேலன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து ஒரு 1 or 2 minutes வந்து டெபாசிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சிம்பிள் அண்ட் க்ளீனாக பார்த்துருவோம். ஸோ இப்போ ரீசென்ட் டைம்ஸில் வந்து பினான்ஸ் வந்து நிறையா பேருக்கு வந்து அன்அவைலபிளாக இருக்குது பிளே ஸ்டோரில். ஒரு வேளை உங்ககிட்ட பினான்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கங்க. நம்ம வந்து யூபிஐ டெபாசிட் பண்ணுற வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் யூபிஐ மூலியமாக டெபாசிட் பண்ணிக்க முடியும். இஃப் இன் கேஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது போனஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து போனஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் போனஸ் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். நான் இங்கே வீடியோக்காக இந்த அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறதுனால ஒரு சிம்பிளாக ஒரு $100 மட்டும் மினிமமாக நான் டெபாசிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் போனஸாக கோடெக்ஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்மளால் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. எப்பயுமே கோடெக்ஸ்லேருந்து போனஸ் தரும்போது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜில் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ தென் நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணி வித்ட்ராவலுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த பர்டிகுலர் போனஸோட பர்சன்டேஜ் மட்டும் டெர்மினேட் பண்ணப்படும். சோ இன் தி சிம்பிள் வேர்ட்ஸ், யூ காண்ட் ஏபிள் டு வித்ட்ரா யுவர் போனஸ் அமௌண்ட். தென் இதுக்கு அப்புறமேட்டு நம்ம டெபாசிட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு டிஸ்க்ளைமர் ஷோ ஆகும். அதுல அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு டைம் நீங்க டெபாசிட் பண்ணும்போது ஒவ்வொரு அட்ரஸ் உங்களுக்கு ஜெனரேட் ஆகும்னு. அப்படி புதுசா ஜெனரேட் ஆகிற அட்ரஸுக்கு மட்டும் நீங்க டெபாசிட் அனுப்புங்க, ஆல்ரெடி வச்சிருக்க கூடிய அட்ரஸுக்கு நீங்க டெபாசிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேத்து டெபாசிட் பண்ண அதே அட்ரஸுக்கு இன்னைக்கும் அமௌண்ட் சென்ட் பண்ணி விட்டுட்டு அமௌண்ட் வரலன்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. சோ ஒவ்வொரு டைமே அந்த பர்టిక్యులர் அட்ரஸ் மாறும். சோ தயவு செஞ்சு அதை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் போனஸ் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். சோ எனக்கு வந்து $120 வந்து வந்திருக்குது. சோ நான் இந்த இடத்துல வந்து டெபாசிட் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா நமக்கு வந்து ரீடைரக்ட் ஆகி இன்னொரு பேஜுக்கு நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். சோ பேஜ் வந்து லோட் ஆகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும். சோ தயவு செஞ்சு கேன்சல் கொடுத்துறாதீங்க. இதோ இங்க பாத்தீங்களா, நமக்கு வந்து QR கோடோட அட்ரஸோட வந்துருச்சு. சோ உங்களுக்கு வந்து ஓபனிங் பினான்ஸ் ஆப் இருக்கு பாத்தீங்களா. சோ நீங்க ஆல்ரெடி பினான்ஸ் ஆப் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஓபனிங் பினான்ஸ் ஆப் கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேஜ் வந்து நான் கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். சோ என்னோட மொபைல்ல இருந்து நான் ஸ்கேன் பண்ணி இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ண போறேன். இந்த மாதிரி நீங்க இன்னொரு டிவைஸை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி QR ஸ்கேன் பண்ணி நீங்க டெபாசிட் பண்ணும்போது இந்த பர்టిక్యులர் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகாது. பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்టిక్యులர் வெப் பேஜை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண கூடாது அப்படின்னா கோட்டஸ் தரப்புல இருந்து நமக்கு சொல்லுவாங்க. இஃப் இன் கேஸ் நீங்க இந்த பேஜை வந்து க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அதனால தான் வந்து நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா டூவல் டிவைஸ் யூஸ் பண்ணுவேன். சோ ஓகே கைஸ், நான் பேசிட்டு இருக்கும் போதே வந்து என்னோட மொபைல்ல வந்து ஸ்கேன் பண்ணி நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். சோ இது வந்து ஒரு 2 or 3 seconds கழிச்சு எனக்கு லோட் ஆயிருக்கு. சோ நான் இந்த பர்టిక్యులர் பேஜை வந்து எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் இந்த பர్టిక్యులர் பேஜ் ஓபன் ஆன உடனே நான் வந்து ஜஸ்ட் பேமெண்ட் பண்ணதை என்னோட மொபைல்ல இருந்து பண்ணினேன். நீங்க பேமெண்ட் பண்ண உடனே வந்து பேமெண்ட் எனக்கு லோட் ஆகல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரெஃப்ரெஷ் பண்றதோ எந்த வேலையுமே பண்ணாதீங்க. பிகாஸ் அப்படி பண்றதுனால உங்களுக்கு வந்து அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 or 3 minutes வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம போட்ட $100 வந்து நமக்கு டெபாசிட் ஆயிருச்சு. சோ நமக்கு வந்து பேலன்ஸ்லயே அது வந்து ஷோ ஆப் ஆகுது. சோ அவ்வளவுதான், நமக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்ம கோடெக்ஸ்ல ஆட் ஆயிருச்சு பாத்தீங்களா. சோ இதுதான் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஃபாஸ்டான வழியும் கூட. ஒருவேளை உங்ககிட்ட பினான்ஸ் இல்லைன்னா நீங்க வந்து கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட இருக்கிற யூபிஐ ஆப்ஷனை வச்சு நீங்க கோடெக்ஸ்ல டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஆனாலும் ஆஸ் எ பைனரி ட்ரேடரா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு கிரிப்டோ கரன்சி மெத்தட் ஆஃப் டெபாசிட் அண்ட் வித்ட்ராவலுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய ஆப் வந்து மார்க்கெட்ல இருக்குது, அதுல ஏதாச்சும் ஒரு ஆப் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து எல்லா இடத்துலயுமே எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே நம்மளால யூபிஐல டெபாசிட் பண்ண முடியாது. சோ ஓகே கைஸ், சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளுடைய மைட்ரேடர்ஸாரோவான யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயா லைவ் சிக்னல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச் கைஸ், லவ் யூ ஆல், டாடா.